ஹே கைஸ், ஸோ டுடே ரிவ்யூ ஃபார் வெந்து தணிந்தது காடு. நம்ம கௌதமரன் டைரக்ஷனில், ஏஆர் ரமான் மியூசிக்கில், நம்ம ஆத்மனி எஸ்டிஆர் நடிச்சிருக்கு தாங்க இந்த வெந்து தணிந்தது காடு. இந்த படத்தினுடைய பாசிட்டிவிட்டிலாம் உள்ள பொறுத்த முன்னாடி படத்தினுடைய ஸ்டோரியை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுக்கணும். என்ன படத்தினுடைய ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 21 ஏஜில் உள்ள ஒரு பையங்க, அவனுக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறான், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி அந்த வேர்ல்டுக்குள்ளேருந்து வெளில வரான் அப்படிங்கிறதாங்க ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியிலேருந்து இந்த மூவி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பாசிட்டிவ் லைனுக்குள்ளே போனோன்னா, நம்ம டேரக்டர் கௌதம் மேனன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. என்னென்னா, சம் டேரக்டர் சம் ஆக்டர் சேர்ந்தால் ஸ்க்ரீனில் ஒரு மேஜிக் நடங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தனுஷும் வெற்றிமாறனும் சேர்ந்தால் ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு மேஜிக் நடக்கும். விஜயும் அட்லியும் சேர்ந்தால் ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு மேஜிக் நடக்கும். தலையும் சிவா அண்டு வினோத் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஸ்க்ரீனில் ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம எஸ்டிஆர், ஜிவிஎம், ஏஆர் ரமான் இவங்க மூணு பேரும் சேர்ந்தாலே சம் மேஜிக் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்து நடக்குங்க. அது நீங்கள் வினை தாண்டியவர்களை பார்த்துருப்பீங்க, அச்சம் என்பது மடமையால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே நம்ம வந்து ஜிவிஎம்மையும் எஸ்டிஆரையும் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் லாக்டவுன் டைமில் கூட நம்ம வந்து எஸ்டிஆர் வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கார்த்திக் டயல் செய்தின் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம கௌதம் மேனன் சார் எடுத்தார். அது ரொம்ப ஒரு லவ் ஸ்டோரியாக, ஒரு எமோஷ்னலாக ஒரு லவ் ஸ்டோரியாக வந்து இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நண்பா. ஓகே, தேவையில்லாமல் பேச வேணாடா. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் குழுவா கௌதமன் என்ன பண்ணார் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காக்க கால ஆரம்பித்து என்னை நோக்கி பயம் தோட்டா வரையும் இருக்கிற நம்ம கௌதம் மேனன் இந்த படத்தில் அந்த படத்தெலாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வேறு லெவலான ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தாங்க மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் மறந்துடுவீங்க, நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போய் உட்கார்ந்தாலே அந்த மாதிரியான ஒரு காக்கு காக்க எடுத்த கௌதம் மேனனா, என்னென்னக்கு பயம் தொட்டா எடுத்த கௌதம் மேனனா, இல்லை வந்து வினை தண்டி உறவையா அச்சம் எடுத்தவையடா இந்த மாதிரிலாம் எடுத்த கௌதம் மேனனா இந்த மாதிரி மூவி எடுத்திருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு 21 வயசில் நடக்கிற ஒரு பையனுக்கான ஒரு ஸ்டோரி, அவன் அந்த அந்த லைஃப்பை வந்து தாண்டிட்டு அவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்து உருவாகுது அப்படிங்கிறதாங்க அந்த படத்தினுடைய ஒரு ஒரு மையக்கோலாக வச்சு நம்ம கௌதமன் எடுத்திருக்காரு அப்படிங்கிற போது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான் அந்த மூவிக்குள்ளே போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எஸ்டிஆருங்க இந்த படத்தினுடைய கதாநாயகன், இன்னைக்கு இந்த விழாவுடைய கதாநாயகன் நம்ம எஸ்டிஆர். என்ன மனுஷங்க, ஏன்னா இந்த மாதிரி மனுஷனாக ஜெயிக்கும் போது தான் நம்மளே ஜெயித்த மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ஒரு ஃபேட்டாக இருந்த ஒரு எஸ்டிஆர் தன்னை அப்படியே வருத்தி, இப்போ நான் எப்படி நிற்கிறேன்னா அதே மாதிரி தான் அவ்வளோ ஒரு லீனாக, அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக வந்து நடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கான ஒரு மாஸ் இருக்குது, அவருக்கான ஒரு எனர்ஜிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்கள் தொட்டிஜையில் பார்த்துருப்பீங்க, இல்லை வந்து கோவில் மூவியில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் இதில் அவருக்கு அந்த மாதிரியான எதுவுமே இல்லைங்க. அவர் ஆடியன்ஸில் சொன்னது மாதிரி தான், அவர் இனிமேல் அவர் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, செயல் மட்டும்தான். அது மாதிரி தான் அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. பட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த படம் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிறதாங்க மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, நீங்கள் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு கூஸ் பம்பு, ஒரு ரேப் சாங் மாதிரி ஒரு ஃபைட்ஸில் ஒரு வருது, அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கூஸ் பம்பாக தாங்க கண்டிப்பாகவே இருக்குது அப்படிங்கிறதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு நம்ம ஆத்மன் சிலம்பரசன். அந்த ஆத்மனாலே அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து எஸ்டிஆர் வந்து ரொம்ப நம்பி போய் பார்க்குறோம். ஆஃப்டர் மாநாடுக்கு அப்புறம் இதுவும் ஒரு ஷியூரான ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு 100 crores தட்டுற ஒரு மூவி, பெஸ்ட் ஆக்ட்ரஸன் அவார்டும் பார்சல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதாங்க ஒரு மகிழ்ச்சியரான ஒரு விஷயம். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சித்தி இத்னானி, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரோலையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனையும் ரொம்ப சூப்பராக, ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நம்ம சித்தி இத்னானி. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராதியா மேடம், நம்ம முத்துவோடைய அம்மா, ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு அம்மா, ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அம்மாவாக இந்த படத்தை வந்து அடிக்கடி காட்டிக்காமல், அடிக்கடி ஒரு போர் அடிக்காமல், அப்பப்போ எந்தெந்த சீனுக்கு வரணுமோ அந்தந்த சீனுக்கு மட்டும் காட்டினதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே, இதையெல்லாம் தாண்டி நம்ம மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரமணன் இந்த இடத்துல பேசியே ஆகணுங்க. ஏன்னா ஆஃப்டர் கோபுராக்கு அப்புறம் இந்த படத்தில் பிரித்து மெஞ்சிருக்காரு நம்ம வெந்து தணிந்தது காலில் நம்ம ஏஆர் ரமானுங்க. நம்ம கோபுராவுக்கு சொல்லியிருந்தோம் அவருடைய மியூசிக்லாம் நெகட்டிவ் வைஸில் போயிருச்சு, பாசிட்டிவ்ங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு, அதையெல்லாம் என்னடா நீ நெகட்டிவ் ரோலுக்கு தள்ளுற, இப்போ நான் உள்ளே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு வதில் இருக்கிற எல்லா மியூசிக்குமே, இந்த ரேப் சாங்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு கூஸ்பு மூமெண்ட் வந்து அந்த ஃபைட் சீனில் வந்து உருவாக்குது அப்படிங்கிறது தாங்க. ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு நியூ நியூவான ஒரு மியூசிக். நம்ம ஏஆர் ரமணை பற்றி சொல்லவே இல்லை. கொஞ்சம் டவுன் ஆனாலும் அடுத்த படத்தில் அவருடைய எனர்ஜி வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தாங்க உண்மையான ஒரு விஷயம். அது இந்த படத்தில் 100% வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஏஆர் ரமன் வந்து சொல்லணும். இதாங்க அந்த படத்தினுடைய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். தென் நெகட்டிவ், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நெகட்டிவ். நெகட்டிவ் என்னங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கௌதம் மேனன் சாரே சொல்லியிருக்காரு ஸ்பீச்சில், படம் வந்து ரிலீஸ் ஆகிறது முன்னாடியே சொல்லியிருக்காரு, நம்ம வந்து கதைக்குள்ளே போகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு. பட் ரொம்ப ஒரு டிலே ஆகிறது தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்குது. கதைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஒரு லேட்டாகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கதைக்குள்ளே போயிட மாட்டீங்க. என்னென்ன சீனு யார் யார் எப்படி அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெரிய தான் நம்ம வந்து இன்ட்ரோலுக்கு பிகைன்ஸில் தான் நம்ம வந்து அந்த ஸ்டோரியை வந்து உள்ளுவாங்கமே தவிர, படத்தில் உட்காந்தோன்னே ஆ இதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போக முடியாது. கொஞ்சம் லேட்டாகும், ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படியே ஸ்லோவாக போய் தான் டக்குன்னு வந்து ஃபாஸ்ட் ஆகும். அதுதான் நம்ம கௌதமனுடைய ஒரு ஒரு மேஜிக்னு சொல்லலாம். பட் இதில் வந்து ரொம்ப ஒரு இழுத்துட்டு போய் கொஞ்சம் ஒரு டக்குன்னு ஸ்டோரியை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். மற்றபடி நெகட்டிவ்ங்கிறது இந்த படத்தில் வந்து எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சில விஷயத்தில் ரொம்ப பேசுகிறதுல வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து சீன்ஸ் ஓவர் ஆகிட்டே இருக்குது. இவங்களை அவங்க பேசுகிறது, அவங்கள இவங்க பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதாங்க சொல்லணும். பட் அதை தாண்டி இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. பட் இது 100% ஒரு ஷுவரான ஒரு பிளாக் பெஸ்டரான ஒரு மூவி தான். ஸ்மாலாக ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லவ் அண்டு எமோஷ்னல் அண்டு காமெடி இதெல்லாம் சேர்ந்து கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேங்ஸ்டர் மூவி தாங்க இந்த வெந்து தெனிந்தது காடு. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆக்டருக்கான ஒரு அவார்டு, அப்புறம் வந்து 100 crores, அப்புறம் வந்து 100 days, இதெல்லாம் வந்து பார்சல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம தலைமை எஸ்டியாக இருக்குதான். நம்ம கூல்சிரே சொன்னது போல் வெந்து தெனிந்தது காடு நம்ம தலைவனுக்கு வணக்கத்தை போடு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆஃப்டர் மாநாடுக்கு அப்புறம் இது ஷியரான ஒரு பிளாக் பெஸ்ட் தான். ஏன்னா எஸ்டிஆர் கேரியரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவிங்க இந்த மூவி. ஏன்னா நெகட்டிவ் ஷேரில் இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த படம் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு படம் தான். குட் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு மூவி நண்பா. ஓகே நண்பா, இதான் அந்த படத்தினுடைய ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ. மீண்டும் ஒரு அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ நண்பா.